இப்போ மத்தேயு 6 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்களேன். அங்க ஒரு வசனம் இருக்கு, மத்தேயு 6 அதிகாரம் 19-20 வசனங்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கிரிப்சர். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. கவனிக்கிறீங்களா? 21 ரொம்ப முக்கியமான வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம பொக்கிஷம் பூமியில இருந்தா நம்ம இருதயம் பூமியில இருக்கும், நம்ம பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தா நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கும். அப்போ நம்ம எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். ஆலோசனையா கூட இல்லை, கட்டளையாவே அந்த இடத்துல கிளியரா எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஸ்டோர் அப் யுவர் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், என்ன கேள்வினா, பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ப்பது எப்படி? அதான் அடுத்த குவெஸ்சன், 7th குவெஸ்சன். பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ப்பது எப்படி? ஏன்னா அது இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. பரலோகத்திலே உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இதை குறித்து பைபிள்ல எங்க என்ன சொல்லியிருக்குது வாசிச்சு பார்க்கலாமா? லூக்கா 12 அதிகாரத்துக்கு வாருங்கள். லூக்கா 12 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 101 12 அதிகாரத்தினுடைய 33-34 வசனத்தை நான் வாசிக்க விரும்பு. 33 and 34, Luke chapter 12 verse 33 and 34. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். என்னவா? சில பேர்லாம் வீட்டில் பயன்படுத்தாத பாத்திரங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். வீட்டில் அது மாதிரி பயன்படுத்தாத பொருட்கள் நிறைய வச்சிருக்கிறோம், அதெல்லாம் என்ன செய்யணுமா? ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தலைன்னா அதை கண்டிப்பாக நம்ம மறுபடியும் அதை பயன்படுத்த போகிறது ரொம்ப ரொம்ப ரேர். இங்கே சொல்லியிருக்குது, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அல்லேலூயா. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சம்பாதிக்கணும், என்ன செய்யணும் சொல்லுங்க? பத்மநாபனே சொல்லுங்க, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும், என்ன செய்யணும்? தேவையில்லாதது மட்டும் இல்லைனே, தேவையானது கூட சில நேரத்தில் விற்று என்ன செய்யணும்? பிச்சை கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம நம்மை வருத்தி, அதாவது இந்த விஷயத்தில் மேசிடோனியன் சர்ச் 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் அவர்களைப் போல சிறந்த உதாரத்துவம் உள்ளவர்கள் யாரையுமே சொல்ல முடியாது பைபிளில். அவ்வளோ அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர்கள். அந்த வசனத்துக்கு பிறகு போகலாம், இந்த பகுதியை வாசிச்சுட்டு அதுக்கு நான் போக விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இதோடு இன்னொரு வசனத்தையும் சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன், அதே அதிகாரத்தில் 21 வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மேல இருந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 15 வசனம். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பின்பு அவனே சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேகம் வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. இப்படியே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், ஆத்துமாவோட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆண்டர் அங்கிருந்து வாராரு, வந்து என்ன சொல்றாருனா, 20 வசனம், மதிகேடனே. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நான் சொல்லுகிறேன் மறுபடியும் ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நம்ம வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, மிகப்பெரிய தவறு, தாங்கள் ஒன்றையும் அனுபவியாமல் எல்லாத்தையும் சேர்த்து 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 பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவான். அந்த பிள்ளை அவங்க அப்பாவை பார்த்தா வளர்ந்துருப்பான், அவனும் என்ன செய்வான், ஃபுல்லா சேர்த்துக்கிட்டே இருப்பான், ஒன்றத்தையும் அனுபவிக்க மாட்டான், அடுத்த பிள்ளைகள் வச்சுட்டு போயிடுவான்.
அடுத்த தலைமுறை பிள்ளைய தெய்வ பக்தியில வளர்க்காம பணம் பணம் வளர்க்கும் போது என்ன ஆகும்? அவன் ஊதாரித்தனமா வருவான். அவன் இவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது எல்லாத்தையும் அசால்ட்டா போய் ஒரு குதிரை பந்தயத்திலேயோ அந்த தேவையில்லாத ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயோ போட்டு எல்லாத்தையும் அழிச்சு விடுவான். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னு சொன்னால் ஒன்றையும் சேர்த்து வைக்காமல் போவதுதான். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு வீடு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அவனுடைய அடிப்படை தேவைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எஜுகேஷனோ அவங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் உடுக்கவோ ஆகாரத்திற்கோ பஞ்சமில்லாத விடிக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி வைக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளை சோம்பேறிகளாக்கி அல்லது அந்த பிள்ளைகளை பணத்தின் மேலே ஒரு பெரிய பிடிப்பை உண்டாக்கிட்டு அல்லது உழைப்பின் அருமையை அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களை வளர்த்து நீங்கள் உங்காம திங்காம சம்பாதிச்சு எல்லாத்தையும் அப்படியே ஒருத்தன் ஒப்படைச்சிட்டு போறது வந்து வேதத்தின்படி அது தவறு. நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்கக்கூடிய தகுதியோட வாழ்றதுதான் ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல எங்கேயும் எந்த ஊர் கார்னர்லயும் எனக்கு ஒரு சென்ட் இடமும் கிடையாது, எந்த 1 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு டெபாசிட் கிடையாது. டோட்டலா விஆர் நான் ஒரு பரதேசி. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் நான் பரதேசி. ஏன்னா இன்னைக்கு ஆண்டோடைய வருகை வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிடும். இந்த தேகத்திலே நான் குடியிருந்தால் உங்களுக்கு நல்லது, இந்த தேகத்திலே நான் குடியிராமல் போனால் எனக்கு நல்லது. அல்லேலூயா. தேவனோடு போய் இளைப்பாறி சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பேன். உலகத்தில் நமக்கு எங்கேயும் பிடிப்பு இல்லை. அதனால தான் நான் கடன் வாக்கி வாங்குறதே இல்லை. எதுக்கு? நமக்கு ஒரு 100 ரூபாயும் கடன் கிடையாது. ஏன்னா எப்ப ஆண்டவர் கூப்பிட்டாலும் ஆண்டவரே இருங்க, நான் இந்த தங்கராமண்ணனுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது, கொடுத்துட்டு வந்தேன், இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க. நான் கடனை வச்சுட்டு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் திட்டிட்டு இருப்பாரு. அப்படி இல்லை, எப்பனாலும் போறதுக்கு ரெடியா இருக்கணும். கடனும் வைக்க கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப சொத்துக்களையும் சேர்த்து வைக்க கூடாது. அன்னாடங்காட்சியா வாழ்றதுதான் அந்த விசுவாச வாழ்க்கையில. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நம்ம பிள்ளைகளை சோம்பேறிகளா வளர்க்க கூடாது, உழைப்பின் அருமையை அறியாதவர்களாய் வளர்க்க கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு மிதமான தேவைகளை செய்து வைக்க வேண்டும். நல்ல எஜுகேஷன் சின்ன வயசுல கொடுக்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் நம்ம கொடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் அவங்கள வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்ற உங்களுக்கு விளங்குதான். இந்த 7வது கேள்வி என்னது கரெக்டா சொல்லுங்க. பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ப்பது எப்படி? அல்லது இந்த கேள்வி வேற விதமா சொல்லணும், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருப்பது எப்படி? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராமல் தனக்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இந்த மதிகேடனை போலதான் இருக்கு. அந்த மதிகேடனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுமானால் உன்னுடையவைகள் யாருடையவைகளாகும்? எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நற்கிரியைகளிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உலக பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாரு. மத்தேயு 19வது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதில் ஒட்டக நுழையிற மாதிரின்றார். அப்படின்னா யார் ஆண்டவரே போவாங்க? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரால் கூடாது, தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் தவறு இல்லை, ஆனால் ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாதே, உன் சுயபுத்தியின் மேல் சாராதே. இல்லாமல் போகும் பொருள் மீது உன் கண்களை பறக்க விடுவானேன், அது தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இல்லாமல் போகும் பொருள் மீது கண் வைக்கக்கூடாது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானாலும் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு 3 வேளை ஆகாரத்திற்கு அல்லாமல் 4வது ஒரு வேளை இருந்தால் அதற்கும் சாப்பிடத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அந்த 4வது வேளை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுடையதல்ல, அது இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.